ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பிரதோஷம் அதுவும் இன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்தை இன்னைக்கு சிவபெருமானவென்றது ரொம்ப விசேஷம் சிவபெருமானை வணங்கிறதுக்கு உண்டான வழிபாட்டுக்கு பேர் சைவம்னு பேர் சிவபுராணம் ரொம்ப விசேஷம் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார் சட்டுன அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வத்தில் சிவபெருமான் முக்கியமானது லிங்காஷ்டகம் படிப்பதும் பில்வாஷ்டகம் படிப்பதும் வன்னி இலையின் மூலமாக அர்ச்சனை பண்ணுறது ஏன்னா வன்னி மரத்துக்குண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான் சனி பகவான்லேருந்து இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் தீரும் மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரும் வீட்டில் ஸ்படிகலிங்கம் போன்ற லிங்கங்கள் வச்சுருக்குவா பாலபிஷேகம் நீரபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு அதே போன்று பார்த்துட்டேன்னா இன்னைக்கு நெற்றியில் திருநீர் இட்டுக்கொண்டு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர நாமத்தை எவர் ஒருவர் ஜபிக்கிறாரோ அவருக்கு சர்வபாப நிவர்த்தின்னு சொல்லுவோம் அதாவது சாதாரண பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பிரதோஷம் நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடியது பாபங்களை போக்கக்கூடியது பேராற்றல்களை கொடுக்கக்கூடியது இந்த சனி பிரதோஷம் இன்னைக்கு நவகிரகங்கள் நம்மளை ஆட்சி செய்து எத்தனையோ விதமான நன்மை தீமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் நன்மையே அருள பரமேஸ்வரன் அம்மையப்பருடைய அனுகிரகம் இருந்தால் போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம்னா அந்த பிரதோஷ நேரம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது நிறையா பேர் விரதம் இருக்கிறவா இருப்பாள் வேண்டவா இருப்பா வணங்குறவா இருப்பா பூஜை புனஸ்காரத்தின் மூலமாக மனதை திடப்படுத்தி ஆன்மீக சிந்தனையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல் சங்கல்பம்னு சொல்லுவா அப்பேற்பட்ட வேண்டுதல்களை வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த நாள் ஒரு பெரிய பொக்கிஷமான நாள் பெரிய வரப்பிரசாதம் நம்ம பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் நமக்கும் கிடைக்கிறது அந்த நேரத்தை பயன்படுத்துறவங்களுக்கும் கிடைக்கிறது ஒருத்தர் சொல்கிறார் சார் நான் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டேன் ஒரு மணி நேரத்தில் நான் 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன் ஒரு மணி நேரத்தில் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் ஒரு மணி நேரத்தில் நான் 10,000 ரூபா சம்பாதிச்சேன் ஒரு மணி நேரத்தில் 1,000 ரூபா சம்பாதிச்சேன் இது சம்பாத்தியம் ஒரு மணி நேரம் நான் சண்டை போட்டேன் சார் ஒரு மணி நேரம் நான் வந்து தலையிலேயே முட்டிட்டேன் சார் ஒரு மணி நேரம் வந்து நான் அழுதுண்டே இருந்தேன் சார் எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடியது இந்த 4 லிருந்து 6 மணிக்குள்ள அந்த 2.5 மணி நேரம் ரொம்ப ஸ்ரத்தையா இறைவனை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பேராற்றல்கள் வரும் இன்னைக்கு பக்தி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயமா பேசுகிறா அந்த பக்தியை நம்ம எடுத்து நிறுத்த வேண்டாமா நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லுங்க பக்தி தான் வேற என்ன நமக்கு பணம் சொத்து இதெல்லாம் நிரந்தரமா இல்லை அருள் பக்திங்கிறது உண்மை நம்ம இறைவன் மேல் வச்சிருக்கக்கூடிய அன்பு இறைவன் மேலன்னா என்ன இயற்கை மேல் நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு இறைவன் அக்னிஸ்வரூபம் காற்றின் வடிவம் நீரின் ரூபம் ஆகாயத்தின் தத்துவம் பூமியின் அம்சம் இப்படி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை மனதார வேண்டுவோம் எண்ணற்ற ஆற்றல்களை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வருவோம் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் 11 தடவை அந்த பஞ்சாட்சரத்தை சொன்னோம்னாலே பெரிய ஆற்றல்களே இந்த உள்ளத்தை வந்து உள்ளம் அது பெருங்கோவில் ஊனடம்பாளையம் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள் இந்த சனி பிரதோஷம் நன்னால் இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ நந்தியின் வலது காதில் உங்களுடைய சங்கல்பத்தை சொல்லுங்கோ வேண்டுங்கோ நிச்சயம் அது வெற்றி பெறும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக ஆற்றல் பக்தி ஆற்றல் பெருகிடுத்து அப்படின்னு சொன்னால் மேன்மேலும் 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 வெற்றி நிச்சயம் உண்டு இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி மகேஷ் ஐயா